श्रीमान् वेंकटनाथार्य कविताकिक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति यद्यवाकृति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देह भृतां शरण्यं देवब्रह्मयग्रीवमहं प्रपद्ये। शिवत्सजिह्ने चिह्नमिश्रेभ्यः नमोऽप्यमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினத்துல ஆழ்வானுடைய கிருஷ்ணாவதார அனுபவத்துல பார்க்க போறோம். இது வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவம், ஆச்சரியமான அனுபவங்கள். 42வது ஸ்லோகம். காந்தால காந்தமலம் கமலாயதாட்சம் உத்ரோ விலாச முதித ஸ்மித முன்னதஞ்ச பக்த்ரம் வஹன் பரமகோப கிருஹேஷு கிம் த்வம் கோபீ மனம்சி நவநீத முதாப்யமோஷீ. கண்ணனை பார்த்து பரமா என்பதாக சொல்ற, அவர்தான் பரம புருஷன், அவர் சாட்சாத் சிவன் நாராயணன், சிவை குண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் தான் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கே என்பதை தெரியப்படுத்துறதுக்காக சொல்லி சொல்றார் பரமா என்று கூப்பிடுறார். இதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கணும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு மின் ஸ்லோகத்துல மாத்ராயதி தமதி தாமனி சன்னிபத்தா தத்ரா தத்ராவிணா முதித சாட்சுஷ நிர்ஜரானான்னு சொல்லி சொன்ன. அம்மா போட்டு ஒன்னு கட்டி போட்டான். ஒரு சாதாரண ஒரு கோபி, ஒரு இடக்கை வழக்கை தெரியாத ஆயிரகுலத்து பெண்மணி ஒன்ன பிடிச்சு கட்டி போட்டான். அவ்வளவு நீங்க எளியவனாக ஆயிட்டேன்னு அர்த்தம். அப்போ உமக்கு அவ்வளவுதான் உமக்கு சக்தி இருந்துட்டு இருக்கு, உங்களுடைய சர்வேஸ்வரத்தெல்லாம் எங்க போச்சு? ஒன்னும் அந்த கட்டில நேர் ஒன்று கட்டில வந்து பிடிபட்டிருக்க கூடாது, நேர் வெளியில போயிருக்கணும் போல. அதோடு இல்லாத அந்த கட்டில பட்டுண்டு அழுதுண்டு வேற நின்று கிடந்தேன். ஆகையால் பத்ராதி ஹம்ச ஹிருதயம் பகவத் குதஸ்தது. இப்படி அந்த யசோதை பிராட்டிக்கு வசியனாக அவளுடைய ஒரு ஆதிக்கத்துல இருப்பவனாக உன்னை காண்பிச்சுட்ட, அதனால உமக்கு எதனா குறவு வந்துடுதா என்னன்னு கேட்டமானா ஒரு குறவும் வரலையா. ஆகையால தான் இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் பரமான்ற சப்தத்தை அடுத்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிற. இது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது. நமக்கு திருமுகை ஆழ்வார் சாயல் பாசரம்னு சொல்லி ஒரு 10 பாசரங்கள் சொல்லி சொல்றார். அற்புதமான பாசரங்கள். ரெண்டு தோழிய சொல்றா, அதுல ஒருத்தர் வந்து பெருமாளுடைய சௌலபியத்தை பரத்துவத்தையும் இந்த எதிரெதிரா சொல்றது. இப்படி கண்ணனை வசத்தியா சொன்னாக்க கண்ணன் என்ன அப்படி என்ன கண்ணன் பண்ணிட்டான் என்றெல்லாம் கேட்டு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு பாசுரங்கள். அந்த பாசுரத்துல ஒரு பாசுரம், வண்ண கருங்குழல் அகச்சியால் முத்துண்டு கண்ணி குறுங்க ஏற்றால் கட்டுண்டான் காணேடி, கண்ணி குறுங்க ஏற்றால் கட்டுண்டானாகிலும் எண்ணற்கரியன் இமையோர்க்கும் சாழலே. தோழி கண்ணனிடத்துல ஈடுபட்ட நாயிக்கா பாவத்தை ஆசிரியச்சு கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கிற மற்றொரு தோழிய பார்த்து சொல்லி சொல்ற, போயும் போய் நீ கண்ணனை ஆசைப்படுறிய, கண்ணன் யாருன்னு நினைச்சுட்டு இருக்க என்று சொல்ற. வண்ண கருங்குடல் ஆட்சியால் மொத்துண்டு
கண்ணிக்குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காணேடி. ஒரு சாதாரண ஆட்சி, ஆட்சியால் மொத்துண்டுன்னு தன்னை அடி வாங்கிட்டு சக்க அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டோடு நிக்கல ஓடி போல கட்டுண்டான் காணேடின்னு சொல்லி சொல்ற. அத கட்டுண்டானாகவாகவும் இருந்துட்டு இருக்கான் அவன். அப்போ அவனை போய் நீ யாரு, அவனை போய் பெரிய இவனாட்ட நினைச்சுட்டு அவனை நீ விரும்புறிய, இது ஒன்றும் அவ்வளவா சுவாரஸ்யமா தெரியலையே என்பதாக அந்த இடத்துல சொல்லி சொல்ற. அதுக்கு இவள் பதில் சொல்றா, கண்ணை குறுங்க ஏற்றால் கட்டுண்டான் ஆகிலும், வாஸ்தவம் அந்த சின்ன சின்ன கயிறனால கட்டுண்டவனாக ஆகினான், கட்டுண்டவன் தான் அவன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் கூட எண்ணற்கரியன் இமையோர்க்கும் சாழனே, இமையோர்க்கும் எண்ணற்கரியன் சாதாரணமா இல்ல, நித்திய சூரிகளால கூட அந்த கண்ணனுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றது. அது என்னன்னா, அந்த மொத்துண்டான்றது, மொத்துன்றது என்னன்னா தம்ம தம்ம தமான்னு அடிக்கிறது, இப்படி அடிக்கிறது தான் அர்த்தம். இது இத்தனை நாள் வரைக்கும் இவன் அகப்படல, இவன் அகப்பட்ட பிற்பாடு பெரிய கயிறு போறாது, சின்ன சின்ன குட்டி குட்டி கயிறெல்லாம் சேர்த்து வச்சு கட்டினாகும், அதனால ஒரு நெருக்கமாக கட்டின்றவனாக ஆகணும். இப்படி இவ்வளவு நீச்சமா, அதாவது அவனுடைய இயலாமைய சொன்னா கூட அவன் நித்தியசூரிகளுக்கெல்லாம் கூட எண்ணற்கரையனாக இருந்திருக்கான்னு அவனுடைய பரத்வத்தை சொல்ற. இப்படி சௌலபியத்தை முதல் ஸ்லோகத்தினால ஆழ்வார் சாதிச்ச, இப்படி மாத்திராயதி தொமதி சன்னிபத்தா தாமனி சன்னிபத்தான்னு சொல்லி நீ கட்டுண்டவனாக ஆனாயன்றத சொன்னரவ. இப்ப அதுக்கு எதில் பிரதியாக சொல்லி சொல்ற, பரமா என்பதாக. அப்ப நீதான் பரம புருஷனாக இருந்திருக்கிறவன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று சொன்னார். அறியாதார்க்கு ஆனாயனாகி போய் ஆய்ப்பாடி உரியார் நறுவண்ணை உண்டு உகந்தான் காணேடி, உரியார் நறுவெண்ணை உண்டுகந்த புல்வயிற்றுக்கு எரி நீர் உலகனைத்தும் எய்தாதால் சாழலே சாழலே. இதே கண்ணனுக்கு, இந்த கண்ணனை மீதி இருக்கிறவாள்லாம் லோகத்துல இருக்கிறவாள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒண்ணும் இல்ல, அவன் ஒரு திருவாயிற்பாடியில இருந்துட்டு இருக்கிற சாதாரண ஆயர் குலத்தை சேர்ந்தவன், ஆண் ஆயனாகின்னு கோகுலத்துல பிறந்தவனாக அவன் இருந்துட்டு இருக்கான். அவன் திருவாயிற்பாடியில இருந்திருக்கிற ஒவ்வொரு உரியில யார் யாராத்துலாம் உரியில வந்து அந்த சேமித்து வச்சிருந்த வாசனமான வெண்ணெய் இருந்திருக்க, அந்த வெண்ணைய உண்டு, இது மொத்தம் அமுல் செய்து உகந்தான் சந்தோஷித்தான்னு சொல்லி சொல்றானா. இது மொத்தம் திருடி சாட்டவன் தான். அப்படி இருந்தன்னா கூட உரியார் நறுவெண்ணை உண்டு கந்த புன்வயிற்றுக்கு, இப்படி பிரகணியமாக இருந்திருக்கிற பெருமாளுடைய திருவயிற்றுக்கு எரிநீர் உலகனைத்தும் எய்தாதால், அந்த திருவயிற்றுல அதாவது கடல் சூழ்ந்த லோகம் மொத்தம் கூட அந்த தம்மாத்துண்டு திருவயிற்றுக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல தான் இருந்ததுன்னாக்க அவருடைய பெருமையை பாருன்னு சொல்ற. இப்படி சாட்சாத்து இந்த நவநீத மோஷத்தையும் திருடி சாட்டத்தையும் கட்டுண்டத்தையும் இது வரைக்கும் சொல்லி வரச்சே அந்த கண்ணனை திருப்பி நினைக்கிறேர் அவர் பரமன்றத்த, இது ஆழ்வாருடைய பாசுரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறது. காந்தால காந்த மமலம் கமலாயதாட்சம், பெருமாளுடைய திருமுக மண்டலம் எப்படி இருந்துருக்கு, கண்ணனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருந்துருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு ஆறு விசேஷணங்கள்லாம் சொல்றாரு இந்த இடத்துல, ரொம்ப அற்புதமானது ஒவ்வொன்றும். காந்தால காந்தமமலம் கமலாயதாட்சம் உத்ரூ விலாசம் உதிதஸ்மிதம் உன்னசஞ்ச வக்ரம், வக்ரம்ன்றது முழுசா சொல்ற திருமுக மண்டலம். இது காந்தால காந்தம்னு சொல்லு, காந்தால காந்தம்னு சொல்லிச்சு பிரகாசிக்கிறது, அழகியதாக இருந்துருக்கிற காந்த அலக அந்தம்,
அலக்கம்ன்றது இந்த நெத்தியில வரக்கூடியதாக இருந்திருக்கிற நுனி முடிகள் அதனுடைய அந்தம் அந்த நுனி முடி இருந்திருக்க அதெல்லாம் அப்படி நெத்தியில வந்து விழர்தான் அந்த விழுந்த அத்தியுதமான ஒரு சேவை இது பெருமாள் திருமுக மண்டலத்துல இந்த மின்னிச்சி மயிர்னு சொல்லுவாரு காந்தம் அதுக்கே ஒரு தனியான ஒரு பிரகாசம் காந்தால காந்தம் இப்படி அந்த திருக்குழல் கற்றைகள் அவருக்கு விளங்குறது அது ஒரு கம்பீரமான ஒரு விஷயம் ஒண்ணு இன்னொன்னு அவர் அவருடைய அமலம் கமலாய தாட்சம்னு சொல்றது அவருக்கு நிர்மலமான ஒரு திருமே இது இந்த திருமுக மண்டலம் அந்த அமலம்னு சொல்றது இருந்துருக்கு நிர்மலமாக இருந்துருக்கு அந்த திருக்கண்களை சொல்லி சொல்ற இது நிர்மலமான திருக்கண்களோடு இருந்துருக்குன்னு சொல்ற அதோட மாத்திரமல்ல கமலாய தேட்சம் கமலம் தாமரைப்பூ போன்ற ஆய தேட்சம் நீண்டவ திருக்கண்கள் நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை வேதமை செய்தனவே என்று சொல்ற அப்பெரியவாய கண்கள்னு சொல்லிட்டு அந்த கண்ணனுடைய அப்பெரியவாய்கள்னா அப்பேற்பட்டதுன்னு அர்த்தம் அது ஆகையில மெளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள்னு சொல்ற செங்கமல பூவில் தேனுண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்ப சங்கு வெல்வாள் தண்டு சக்கரமேந்திய அங்கைகளாலே வந்து அச்சோ வச்சோ அறத்தழுவா வந்து அச்சோகோ வச்சோழ்வார் யசோதர் பிராட்டி தன்னை கண்ணனை கூப்பிடுறா என்னை அணைச்சிக்கோ என்னை கட்டிக்கோ என்னை கட்டிக்கோன்னு சொல்லி சொல்ற ஒரு அச்சோ பருவம்னு சொல்றது அதான் சொல்ற இந்த இடத்துல செங்கமல பூவில் தேனுண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் மொய்ப்பேல்னு இருக்கிற தாமர புஷ்பத்துல தேனை சாப்பிட அது உள்ள இருக்கிற தேனை வண்டுகள்லாம் வந்து சாப்பிட்றதாம் உன் பங்கிகள் உன்னுடைய திருக்குழல்கள் பங்கிகள்னாக்க அந்த மின்ன இருந்துருக்கிற முடி அந்த கண்கரையில்னு இருந்துருக்கிற திருக்குழல்கள் உன் பவளவாய் வந்து மொய்ப்ப பவளம் போன்ற திருவதத்துல சேர்ந்து அப்படி இது மொய்க்கிற மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாராம் இது இதே அனுபவத்தை தான் இங்கேயும் ஆழ்வான் கொண்டு வர என்னன்னு பெருமாளுடைய திருமுக மண்டலமே தாமர புஷ்பம் மாதிரி இருந்திருக்கு அந்த தாமர புஷ்பத்துல பெருமாளுடைய அலக்கம் இருக்க கனங்கரையில் இருக்கிற வண்டுகள்லாம் கனங்கரையில் இருந்துட்டு இருக்கும் அந்த அலக்கம்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா இருக்கும் அலக்கம்லாம் அப்படியே பின்னாடி இருக்கிற முடி மாதிரி கொத்தா இருக்காது அது தனித்தனியா வரும் அது அந்த அலக்கங்கள்லாம் இந்த தாமரப்பூ மாதிரி இருக்கிற திருமுக மண்டலத்தில் இருக்கிற இதில் கொஞ்சம் அப்படி வந்து மென்ன விழருது விழச்சே இதில் இருக்கிற தேனை சாப்பிட்றதுக்காக அது வந்த மாதிரி இருந்துருக்குன்னு ஆழ்வாருடைய அனுபவம் அந்த அனுபவத்தை தான் இந்த இடத்துல காந்தால காந்தம் அமலாயதேட்சம் அமலம் கமலாயதேட்சம் கமலாயதேட்சம் ஆயதாட்சம் அபிஜாத கபோலம் இவரே தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ற ஆயதாட்சம் நீண்ட கண்கள் அவருக்கு அபிஜாத கபோலம் அந்த கப்போலம் இருக்க அப்படியே மினுமினுமினு சொல்லிட்டு ரெண்டு தாடையும் அப்படியே பிரகாசிக்கிறதாம் இது ஆபிஜாத்திய சூச்சகமாக இருந்துருக்குன்னு சொல்றார் அபிஜாத கபோலம்னு ஆபிஜாத்தியன்றது உயர்குடி பிறப்பு இது என்ன எல்லாரும் வந்து சாதாரணமா பிராமணாலா இருந்தா கூட அதனாலேயே எல்லாரும் அபிஜாத்தாலாம் ஆயிட முடியாது இந்த அனுஷ்டானங்கள்லாம் பரம்பரையா பண்ணி அதனால ஒரு நல்ல ஒரு நிலையை அடைந்தவர்களை அபிஜாத்தாள்னு சொல்லி சொல்றவா அந்த ஆபிஜாத்தியத்தை வெளிப்படுத்துறதுதான் தேவ பெருமாளுக்கு அதுதான் சுவாரஸ்யம் மீதி பெருமாளை காட்டிலும் இந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் அபிஜாத கபோலம் அமலம் கமலாயதாட்சம் அமலம் பெருமாளையே அமலன்னு சொல்லி சொல்ற பிமலன் நின்மலன் நீதிவானவன் நேர்மதில் அரங்கத்தம்மான் எல்லாம் சொல்லச்சு அந்த அமலன்னு சொல்லச்சு
பரிசுத்தமானவன் நிர்மலமானவன் சொல்லி சொல்றதுக்கு. இந்த அமலத்துவம் எப்படி இருக்குன்னா, சந்திரனுடைய திருமுக சந்திரன் இருக்கான், சந்திரனத்துல களங்கம் இருந்துட்டு இருக்கு. அந்த களங்கத்தெல்லாம் எடுத்துட்டு சந்திரனுடைய சந்திரன் பார்த்தோம்னாக்க அவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருமுக மண்டலம் இருக்குன்னு சொல்லி சொல்லணும். இதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். காந்தால காந்தமலம் கமலாஜதாட்சம் உத்ரோ விலாசம் உதிதஸ்மிதம் உத்ரோ விலாசம். நெத்தி உருவம் திருக்கண்கள், அதுக்கப்புறமா நாசிக்க மூக்கு ஆதாரம், இப்படி இது எல்லாம் கபாலம், இது எல்லாம் சேர்ந்தது முகம்னு நாம சொல்லி சொல்றோம். இப்ப சொல்லச்சே உத்ரோ விலாசம், இந்த புருவங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் ஒசந்து இருக்கணும், அது அதுல முடி இருக்கணும், அதுல அது குட்டி குட்டியா அந்த சின்ன சின்னதா இருக்கணும், இது சுவாபாவிகமா இருக்கணும். இதுக்காக இந்த மெய்ய பூசிக்கூடாது, அது பெருமாளுக்கு இருக்கக்கூடியது சுவாபாவிகமா இயல்பாகவே இருந்துருக்கு. அது வட்டம் மாதிரி அப்படி வளைஞ்சு வரணும். அப்படி கண்ணனுடைய திருமுக மண்டலத்துல புருவங்கள் அமைந்திருக்கின்றன. உத்ரோ விலாசம் உதிதஸ்மிதம், உதிதஸ்மிதம்னா ஒரே சிரிப்பு, அது முகத்துல திருமுகத்துல பார்த்தோம்னாக்க ஒரே சிரிப்போடு இருந்துருக்கான் கண்ணன். என்ன பண்றான், ஒரு ஆத்துக்கு அங்கெல்லாம் அந்த சமயத்துல எல்லாமே குடிசையா தான் இருந்துருக்கு, இந்த மாதிரி கதவு பூட்டு, இதுக்கப்புறம் வாசல்ல ஒரு கேட்டு உள்ள ஒரு கேட்டு, அதுக்கப்புறமா பூட்டு ஷட்டர் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. படல்னு சொல்லுவா, படல்னாக்க இந்த ஓலையினாலேயே ரெண்டு கொம்பால கட்டி நாயகி உள்ள நுழையாது இருக்கிறதுக்கு அந்த கதவு மாதிரி ஒண்ணும் வச்சிருப்பாது, அந்த படலால மூடி இருக்கும். உள்ள போனா அது குடிசை, குடிசை இல்ல அந்த ஊரி எல்லாம் கட்டி ஒசர இருக்கும், வெண்ணெய் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுல எவ்வளவு வென்டிலேஷன் இருக்கும்னு நீங்களே பாத்துக்கோங்களேன், உள்ள போனா ஒரே இருட்டாதான் இருக்கும், அப்படி ஒண்ணும் பெரிய வெளிச்சமே இருக்காது. அதுல இவர் போய் வெண்ணெய் திருடுறதுக்காக போறாராம். திருடுறதுக்கு போனா போற வேளையும் இருட்டு, இவர் உடம்பாவது பிரகாசமா இருக்கா, இவரும் கண்ணங்கரையில் இருந்துருக்காரு, இவரும் கருப்பு, உள்ள போனாக்க அங்கேயும் ஒரே இருட்டா இருந்துருக்கு. இவர் தடவி 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 பாக்குறே, இதுல வந்து ஒரே இருட்டா இருக்கச்சே தடவிட்டு இருக்கச்சே கையில வெண்ணெய் தாழி கடைச்சுடுத்து. அந்த வெண்ணெய் தாழி கடைச்ச உடனே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம். அந்த சிரிச்ச உடனே அந்த பல்லெல்லாம் வெள்ளவிளையில் இருந்துருக்கோம் இல்லையோ, கண்ணனுடைய பல்கள்லாம் வெள்ளவிளையில் இருந்துருக்கு, அந்த இடம் மொத்தத்துக்கு ஒரு பிரகாசம் வந்துட்டு தான், 100 வாட் லைட் போட்ட மாதிரி பல்பு போட்ட மாதிரி அந்த இடம் மொத்தம் அப்படியே பிரகாசம் ஆயிட்டு தான். அது உடனே பார்த்த உடனே இதுதான் அந்த சிரிப்பு சிரிநுப்பினால வரக்கூடிய ஒரு பிரகாசம், அந்த பிரகாசத்தை தான் இந்த இடத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. உதிதஸ்மிதம், அந்த புன்முறுவல் வருது, அதனால ஒரு பிரகாசம், அந்த கண்ணன் திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் தெரிகிறது, அந்த இடம் மொத்தமே பிரகாசம் ஆயிடுதான். அந்த திருமுக மண்டலத்தினுடைய சோபைய சொல்லி சொல்ற, இது என்ன அற்புதமான ஒரு விஷயம் பார்க்கணும். அப்போ உதிதஸ்மிதம் உன்னாசஞ்ச மூக்கு, அந்த மூக்கு உன்னசமாக இருந்துருக்குனாக்க இந்த சப்ப மூக்கா இல்லாத, மூக்கே இல்லாத இல்லாத திட்டமா உயர்ந்து இருக்கிறதாக இருந்துருக்குன்னு பெருமாளுடைய நாசிக்கைய சொல்லி சொல்ற. மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோ, இது மாட்டுயர் கற்பகத்தின் வள்ளியோ கொழுந்தோன்னு சொல்லி இதுக்கு ஒரு சந்தேகம், இது எதுன்னா கற்பக வருஷ பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடிய நாசிக்கையா அல்லது கற்பக மரத்தினுடைய இது வள்ளியாகவோ கொழுந்தாகவோ இருக்குமோன்னு சொல்லி இதை பத்தி கோல நீள்முடியாக இருந்துருக்கிற மூக்கு இருந்துருக்கான். இப்படிப்பட்ட மூக்கோட கூட பெருமாள் எழுந்துள்ளிருக்க, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வக்ரம் வகன்னு அப்படிங்க. வக்ரம்னா திருமுக மண்டலம். இப்ப இந்த திருமுக மண்டலத்துக்கு 5 விசேஷணம், காந்தால காந்தம், அமலம்,
कमलाय तेक्षम उद्धौ विलासम उदित स्मितम उन्नसम என்பதாக ஆறு விசேஷணங்கள். இந்த ஆறு விதமாக அந்த திருமுக மண்டலத்தை ஆழ்வான் அனுபவிக்கிறார். இந்த அனுபவம் அத்யுத்தமான அனுபவம். வக்ரம் வகம் தும் கோபகிருஹேஷு கோபிஹி மனம்ஸ்யப்யமோஷிஹி. இப்படிப்பட்ட திருமுக மண்டலத்தோட கூட திருவாயூர்பாடியில கோபர்களுடைய வீட்டுல வாசம் பண்ணி கோபி மனம் சபியமோஷிகின்னு சொன்ன கோபி மனசு கோபிகளுடைய மனசை நீ களவு கண்டையா உத நவநீத மபியமோஷிகின்னு நீ வெண்ணைய திருடினியா கோபியர்களுடைய மனசை திருடினியான்னு. இந்த கண்ணன் அந்த படல் வச்சிருக்கிற குடிச உள்ள போய் அவர் வெண்ணைய திருடி சாப்பிட்றதுக்கோசரம் சிரிச்சுட்டு வெண்ணெய் கிடைச்சிடுத்துன்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கு. வெளியில கோபி இருக்கா, திடீர்னு அந்த குடிசையிலேருந்து ஒரு பிரகாசம் வருது. இந்த பிரகாசத்தை பார்த்த உடனே கிட்ட கிட்ட ஓடி வந்துட்டாலாம் உள்ள அந்த ஆத்துக்குள்ள வந்துட்டா. வந்து பார்க்கறான், கண்ணன் கையில வெண்ணெய் பாத்திரத்தையும் வச்சுட்டு சிரிச்சுட்டு இன்னொரு கையால எடுத்து சாட்டுண்டு அவர் இருக்கிறான். வெண்ணையும் வெள்ள வெள்ளையிலும் இருக்கு, அவர் பல்லெல்லாம் தெரியறதான். அந்த சிரிப்பும் சந்தோஷத்தையும் பார்த்துட்டு இவளுக்கு ஒண்ணுமே சொல்ல தோணலையா இந்த கோபிக்கு. அப்படியே அது இவளும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்காளாம். இவ மனசு அப்படியே கட்டி போட்டேரும். அது நவநீதத்தை நீ திருடல, அந்த கோபியினுடைய மனசை நீ திருடிட்டு என்பதாக சொல்ற. கண்ணனுடைய இந்த சேஷ்டிதங்கள்ல அனுபவிக்காதவா யாருமே கிடையாது. ஆலோலோச்சன விலோக்கன கேளி தாரா நிராஜிதாகிரசரணை கருணாம்புராசேஹி ஆத்ரயணி வேணு தினதைஹி பிரதிதான பூரேஹி ஆகர்ணயாமி மணிலூ புரசிஞ்சிதானி. ஆலோலோச்சன விலோகன கேடி தாரா நிராஜிதாகிரசரணை. கிருஷ்ணகண்ணாமிரதத்துல லீலா சுக்கர் அனுபவிக்கிற நாலு பக்கத்துலயும் இப்படி கண்ணன் அப்படி திரும்பி 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 பாக்குறோம். அப்படி பார்க்கச்சு இந்த கண் இருக்க இப்படி அப்படி அசையறதான். லோச்சன விலோகன தாரா நிராஜித. இதனால இப்படி நாலு பக்கமும் பாக்குறதுனால ஹாரத்தை எடுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இப்படி மேலையும் கீழியுமா ரெண்டா ஹாரத்தை எடுக்கிறோம் இல்லையோ, அந்த ஹாரத்தை எடுக்கிற மாதிரி இந்த வழி வந்துட்டுதான். இந்த கண்ணனுடைய பார்வையினாலேயே வழி வந்துட்டுதான். கருணாம்புராசே, அந்த கண்ணு இதுல இருந்து வரச்சே கருணையை அப்படியே வெளிப்படுத்துறதாக இருந்துட்டு இருக்கான். பிரதிநாத பூரை, அவர் வேணுகானம் பண்ணச்சே பார்த்தோம்னாக்க பிரதித்வனி வருது. அந்த எதிர எதிர அது ஒரு வெள்ளம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். வேணு நினாதைகின்ற ஆர்திராணி அப்படியே சரசமாக இந்த மணினூ புற சிஞ்சிதானி. இப்படி காலை இப்படி இப்படி கட்டி 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 பண்ணிக்கிறேன். அது சப்தங்கள் எல்லாம் கேட்கறது நான் அற்புதமாக இருந்துட்டு இருக்குன்னு அந்த கண்ணனுடைய திருமுக மண்டலத்துல அதுல லஜிக்காதவா யாருமே கிடையாது. அந்த ஒரு அந்த ஆதாரத்திலையும் யாவண்ணமே நிகில மர்ம திருடாபிகாத்த நிசந்தி வந்தனமுதேதி சவோபதாபா தாவத் விபோ பவது தாவக தாவக வக்திர சந்திர சந்திராதப த்விகுணிதா மம சித்தாராஹான்னு சொல்லிடு. என்னுடைய மரண வேதனை இருந்துருக்க எல்லாம் சமஸ்தமான எல்லாத்தையும் வந்து என்ன சிரமப்படுத்தினானா கூட நமக்கு அந்திம காலத்துல எப்படி அவன் விஷயமான ஸ்மிருதி அது கட்டாயம் வரணும்ன்றத இப்ப பிரார்த்தனை பண்ற. இத்தனை நாள் வரைக்கும் கிடைக்காத போயிடுதுன்னு அர்த்தம். இப்ப என்ன இப்ப பிரார்த்திக்கிற இது வேணும்னு சொல்லி சொல்ற. எனக்கு அந்திம காலத்துல எப்படி வேணும் அப்படின்னா என்னுடைய சித்தத்தார என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தாவக வக்திர சந்திர சந்திராதப த்விகுணிதா உம்முடையதாக இருந்திருக்கிற முகமாகிற சந்திரன் அந்த சந்திரனுடைய நிலவினாலே த்விகுணிதா பவது இது இரட்டிப்பாக ஆகணும்னு சொல்ற.
அதாவது உங்களுடைய திருமுக மண்டலம் எப்பவும் என் மனசுல கடைசி சமயத்துல கூட இருந்துட்டு இருக்கணும், அதுவே எனக்கு எல்லாம் ஒண்ணுன்னா அங்க சுவாமி தேசிக்கணும். கடைசியில பிரார்த்தனை பண்றது என்னன்னாக்க, கண்ணனுக்கு அதராகித சாருவம்சனானா மகுடாலம்பி மயூர பிஞ்சமானாக ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாசந்தும் அமாந்திம பிரயாணின்னு அந்த கண்ணனுடைய திருமுக மண்டலம் அந்த மயில் தொகையோடு இரு சாத்திண்டு வேணுகானம் பண்ற அந்த திருமுக மண்டலம் தான் எப்பவுமே தம் கடைசி சமயம் வரைக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி ஆழ்வானும் கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற, அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கணும். அதுதான் இது மூலமாக சொல்ற. இதே மாதிரியாக தான் சுந்தரபாகு ஸ்தவத்திலையும் சுந்தரோ ருபுஜ நந்தனம் தனுத்வம் பவன் பிரமர விப்ரமாலக மந்திரேஷு நவநீத தல்லஜம் வல்லவீதியமுதம் இப்படி அங்கேயும் சொல்லச்சு நந்தநந்தனத்துவம். நந்தகோபனுக்கு நந்தனனாக குதிரகுமாரனாக இருந்து பவன் பிரமர விப்ரமாலக இங்க எப்படி சொல்ற பிரமர விப்ரமாலக செங்கமல பூவில் தேனுண்ணும் வண்டே போல் வங்கிகள் வந்து உன் பவளவாய் மப்பன்ன இந்த அலக்கங்கள்லாம் பிரமரம் வண்டுகள் மாதிரி இருந்துருக்குன்னு அதை அப்படியே அனுசந்தானம் பண்ற. ஆழ்வார் பாசுரத்தை அப்படியே கொண்டு வரையறதெல்லாம் தான் மந்திரேஷு நவநீத தல்லகம் வல்லவீதயமுதவ்யூர மந்திரேஷு திருவாயர்பாடியில இருக்கிற அந்த ஆயர்களின் வீடுகள்ல நீ நவநீதத்தை திருடினியா அல்லது கோபியர்களுடைய மனசை திருடினியான்னு தெரியலையேன்னு சுந்தரபாபு விஷயத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. இப்படி கிருஷ்ணாவதாரத்துல அந்த கண்ணனுடைய திருமுக மண்டலத்துல ஈடுபட அழகுல ஈடுபடாதவா யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இன்றைய தினம் குரு பௌர்ணிமை, இன்றைய தினத்துல ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறது நம்மளுடைய கடமை. ஆகையால நாம எல்லாரும் இந்த நல்ல நாள்ல பிரதமாச்சாரியனாக இருந்துருக்கிற கண்ணன் சிஷ்ய ஸ்தேகம் சாதிமாந்தாம் பிரபன்னம்னு அர்ஜுனன் தன்னை சிஷ்யனாக ஆக்கிண்டு கண்ணனை ஆச்சாரிய வரணம் பண்ணி நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சான். அப்படி கண்ணனை ஆச்சாரியனா இருக்கிற கண்ணனை நாம் மங்களாசாசனம் பண்ணி நாம் அவரிடத்துல பக்தியோடு சேவிச்சு அந்த பிரதமாச்சாரியனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வேணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நர நாராயணனாகவும் பெருமாள் ஆச்சாரிய சிஷ்யபாவேன அவதாரம் பண்ணார். நாராயணன் தான் கண்ணனாக அவதாரம் பண்ணார். நரன் தான் அர்ஜுனாக அவதாரம் பண்ணார்னும் பாகவதத்துல நேற்று கூட பார்த்தோம் நம்ம. அப்படி அந்த குரு சிஷ்ய பாவம்ன்றது பிரதானம். அப்படின்னால இன்றைய தினத்துல பரமாச்சாரியன் அந்த ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கிற சந்ததியில் இருக்கிற எல்லாரையும் நாம வணங்கி அந்த அவளுடைய அனுகிரகம் நமக்கு வரணும்னு பிரார்த்திச்சுண்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே.